மாநிலங்களவை உறுப்பினர் ஐயா தி.கோ.சி. இளங்கோவன் அவர்களை கருத்துரை வழங்க அழைக்கின்றோம். தமிழிய கருத்துக்களை மாநிலங்கள் அளவில் இங்கே அழுத்தமாக உறுதியாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றவர் நம்மளுடைய ஐயா என்ற பெருமையோடு இங்கே அழைக்கின்றோம். திருக்குறள் மணி புலவர் இறைக்குருவனார் அவர்களின் எழுத்துக்களை தமிழோசை தமிழாரம் என்ற தலைப்பில் 10 தொகுதிகளாக வெளியிட்டுள்ள இந்த நிகழ்ச்சி மிக தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற முனைவர் பூங்குன்றன் அவர்களே, இந்த நூல்களை வெளியிட்டிருக்கின்ற ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, நான் யார் பெயரை சொல்லுவது விடுவது என்று தெரியவில்லை. இங்கே மேடையிலேயும் எதிரிலும் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு போராட்டம், தமிழர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போராட்டம். இரண்டு வகையான போராட்டம், அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இன வழியான போராட்டம், இன்னொன்று மொழி வழியான போராட்டம். எனக்கு புரியாத ஒன்று என்னவென்றால், நான் வரலாற்றை படிக்கும் பொழுது இந்த வர்ணாசிரமம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரேக்க நாட்டிலே கிரேக்க சமுதாயத்திலே இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரேக்க சமுதாயத்திலே மக்கள் கிளர்ஜி, ராயல்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் என்று பிரித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது தமிழ் சமுதாயம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பெருமையோடு இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சமத்துவம் என்றால் என்ன என்று சொன்ன சமுதாயம் தமிழ் சமுதாயம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்திலே எந்த பகுதியிலுமே மக்கள் சமத்துவமாக வாழவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்த கேள்வி என்னவென்றால், உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் மக்கள் சமத்துவமாக வாழ்கிறார்கள், நாம் இன்னும் சூத்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேடு நம்மை பிடித்து இருக்கிறது. அது மேலும் வலுப்பெறுவதற்கான பணிகளை நம்முடைய எதிரிகள் செய்து வருகிறார்கள் என்பதுதான். எனவே மொழி ஒரு போராட்டம், மொழிக்கான ஒரு போராட்டம், இனத்துக்கான ஒரு போராட்டம். இங்கே பல பேரும் முரண்பாடுகளை சொன்னார்கள். என்னை கேட்டால் அதை முரண்பாடு என்று கூட நான் பார்க்க மாட்டேன். ஒரு சிலர் மொழிக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள், ஒரு சிலர் இனத்துக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்றுதான் நான் நினைப்பேன். தந்தை பெரியாரை பொறுத்தவரை சூத்திரப்பட்ட ஓய்வு வரை நான் ஓய மாட்டேன் என்று சொன்னவர், அது இனத்துக்கான போராட்டம். தந்தை பெரியார் எந்த காலத்திலும் அவருடைய 1900 முதல் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலே உள்ள தீர்மானங்களை பார்த்தால் தெரியும், அதிலே மொழி இடம்பெற்றிருக்காது. அதிலே அவர் சொன்னது சம உரிமை, சம ஈவு, பொது இடங்களிலே சமத்துவம், பெண்களுக்கு கல்வியிலே சமத்துவம், அரசு பணிகளிலே சமத்துவம், ஆண் பெண் வேறுபாடு கூடாது, எல்லா சாதியினரும் எல்லா அடுக்கிலே உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்ற அந்த மானுட தத்துவத்தை தான் அந்த சுயமரியாதை இயக்க தீர்மானங்கள் நமக்கு முன்னாலே சொன்ன. இன்னொரு பக்கம் மறைமலையாளிகளார் உள்ளிட்ட பல தமிழறிஞர்கள் அவர்கள் இந்த மொழியை வடமொழியிலிருந்து காப்பாற்றுவதற்காக முன்னெடுத்து சென்றதுதான் தனித்தமிழ் இயக்கம். இதிலே முரண்பாடு எங்கே வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் சூத்திரனாக இருக்கும் வரை வடமொழி நம் மீது இருக்கும். இன்றைக்கு கூட கோவில்களிலே திருப்பணி செய்வதற்கு பயிற்சி பெற்ற 300 பேர், பார்ப்பன அல்லாத மற்ற இனத்தவர், முறையாக பயிற்சி பெற்று கூட கோயிலுக்குள்ளே செல்ல முடியவில்லை. அனைத்து மக்களும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் போட்டு கூட அவர்களால் ஆக முடியவில்லை என்றால், ஒன்று அவர்கள் சூத்திரர்கள், இன்னொன்று அவர்கள் சமஸ்கிருதத்திலே புலமை இல்லாதவர்கள். எனவே இந்த இரண்டு தாக்குதல்களையும் எதிர்த்து பதில் தாக்குதலுக்காக இரண்டு அணிகளாக தமிழர்கள் பிரிந்தார்கள். இறைக்குறவனாரை பொறுத்தவரை அவர் இரண்டிலும் இருந்தவர்,
இரண்டையும் ஒன்றாக பார்த்தவர், இனத்தையும் காக்க வேண்டும் மொழியையும் காக்க வேண்டும் என்று எண்ணியவர், அந்த வகையிலே எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஒரு அறிஞர், மனிதாபிமானி, மனிதநேயர், மொழியறிஞர், சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டும் அதையும் சொல்லி இருக்கிறார் அவர். அவருடைய எழுத்துக்களிலே அதையும் சொல்லி இருக்கிறார். நாம் வடமொழிக்கு அடிமையாக இருந்தோம் என்றால் சூத்திரப்பட்டம் ஒழியாது என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த வகையிலே இந்த போராட்டம் இருமுனை போராட்டம், ஒரு முனையிலே ஒரு தலைவர்கள், இன்னொரு முனையிலே இன்னொரு தலைவர்கள், மறைவலையடிகளார் தொடங்கி பல தலைவர்கள் என்ற வகையிலே இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சுயமரியாதையோடு வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்கிற எண்ணத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம் என்றால் இந்த புத்தகங்கள் 2 பட்சம். இந்த மனிதனை பார்க்கும் பொழுது நாம் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும். அவர் எதற்காக இந்த பணியை, தன்னுடைய பணியை வாழ்நாளெல்லாம் பணியாற்றினாரோ அந்த பணியிலே நாமும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை இங்கே உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.